ஸ்ரீ குருப்யோ நம. வைஷ்ணதேவத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்கிறா, தெரிஞ்சுப்பேன் அது என்ன பெரிய விஷயம். ஆனா வைஷ்ணதேவங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த வைஷ்ணதேவம் என்பது சுருக்கமாக சொல்லணும்னா கிரகஸ்தர்கள் செய்ய வேண்டிய நித்திய கர்மம். மாத்தியானத்திற்கு பிறகு அனுஷ்டானம் பண்ண வேண்டிய ஒரு கர்மாதான் இந்த வைஷ்ணதேவம். இந்த காலகட்டத்தில் இந்த வைஷ்ணதேவத்தை அனுஷ்டானம் பண்ணுவது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் வைஷ்ணதேவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இந்த அற்புதமான இந்த வைஷ்ணதேவத்தை பத்தி ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறதே ஒரு புண்ணியம் தான். பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய வர்தந்தே அப்படின்னா என்ன? இந்த வாக்கியத்தை வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, நமது வாழ்க்கையில தினசரி பஞ்சசூனா அப்படிங்கிற ஒரு அஞ்சு தோஷங்கள், தவிர்க்க முடியாத தோஷங்கள் நமக்கு வந்து சேர்றோம். இது பிரகிருதி இயற்கையால வரக்கூடிய தோஷங்கள். இது நாம் வாழ்வதற்காக தவிர்க்க முடியாத தோஷங்கள். இது அதை பார்ப்போமா. இப்போ அந்த அஞ்சு என்னன்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து நம்ம சுலபமா புரிஞ்சுப்போம். இந்த பஞ்சசூனாங்கிற அஞ்சு தோஷம் ஏனால எப்படி சம்பவிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அருவா சமைக்கிறதுக்காக அருவாமையில காய்கறி நறுக்கிறோம் இல்லையா? அப்போ அம்மி குழவி அப்படின்னா சமைக்கும் போது அரைக்கிறோம். இப்ப அம்மி குழவினா பல பேருக்கு தெரியாது, மிக்சர் கிரைண்டர்னு வச்சுப்போமே, அதுல வந்து சமையலுக்காக சில பொருட்கள் அரைக்கிறோம். பிறகு குமிட்டி அடுப்பு, இந்த காலத்துல கேஸ் அதாவது இண்டக்ஷன் இது வேணா இருக்கட்டும். அதனால உதகும்பம் ஜலம் நிரப்பி வைக்கிறோம் இல்லையா? இந்த காலத்துல ஆர்வங்கிறோம், அக்வா கார்டு கெண்ட்டுங்க கம்பெனி மூலமா வாட்டர் பியூரிஃபையர் கேன்லாம் இருக்கணும், அது பியூக்கிற ஜலம். உபஸ்காரம் அப்படின்னா தொடப்பத்தினால பெருக்கிறோம் இல்லையா, ஜலம் விட்டு அப்புறம் தொடைக்கிறோம், கிளீன் பண்றோம் இல்லையா தரைய. இந்த காலத்துல மாப் போடுறது. இந்த செய்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் வந்து, அந்த கிருமிகளுக்கு நம்ம தோஷம் ஏற்படுத்துறோம், துன்பம் கொடுக்கறோம் இல்லையா? உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த தோஷ நிவர்த்திக்காக பிராயசித்தத்துக்காக செய்யக்கூடிய அனுஷ்டானம் தான் இந்த வைஷ்ணதேவம். இப்ப புரிஞ்சுதா? இந்த வைஷ்ணதேவம் என்பது இந்த பஞ்சசூனா என்கிற தவிர்க்க முடியாத அஞ்சு தோஷங்களோட நிவர்த்திக்காக தான் பிராயசித்தத்திற்காக கிரகஸ்தர்கள் செய்ய வேண்டிய நித்திய கர்மம். இது ஒரு அற்புதமான கர்மம். எப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட் பாருங்க, எப்பேற்பட்ட திருஷ்டி பாருங்க. நம்ம வைதிக சனாதன தர்மத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி மகாபிரிவா ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். அதை இப்ப பாப்போமே, அதை படிக்கிறேன் கேளுங்களேன். அந்த மகாபிரிவா அவருடைய வார்த்தையிலேயே அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. வைஷ்ணதேவத்தை பற்றி காஞ்சி மகாசுவாமிகளின் அருள்வார். யோசித்து பார்த்தால் இத்தனை ஜீவராசிகளுக்கு உபதிரவத்தை உண்டாக்கி கொண்டு வயிற்றை வளர்க்கிறோமே என்று துக்கம் உண்டாகிறது. ஆனால் இதெல்லாம் நம்மால் தவிர்க்க முடியாத விஷயங்கள். நாம் வேண்டுமென்று இவற்றை கொல்லவில்லை. எனவே நம்மை மீறி செய்கிற இந்த தோஷங்களுக்கு பிராயச்சித்தம் உண்டு. அப்படி செய்கிற பிராயச்சித்தமே வைஷ்ணதேவம் என்பது. இது மகாசேவாமிகள் அருள் வாக்கு. இந்த வைஷ்ணதேவம் எப்படி செய்யணும், அதுக்கு ஒரு பிரயோக விதி இருக்கு. எல்லாருக்கும் இது பொது கிடையாது. சூத்திரத்தின் அடிப்படையில பிரயோக விதி மாறுறது. ஆமா, ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பிரயோகம் வந்து மாறிடுறது. இது உபாசன அக்னியில செய்வான். சில விஷயங்கள் வாக்குப்படி தனியா குமிட்டியில செய்யலாம் சொல்றது. அது உபாசன அக்னியோ குமிட்டிலையோ எப்படி செஞ்சாலுமே ஜொலிக்கிற அக்னியில தான் இந்த வைஷ்ணதேவத்தை செய்யணும். இதுக்கு பிரதானம் அன்னம் தான் பிரதானம். இதனால தேவர்கள் மனிதர்கள் பித்திருக்கள் திருப்தி அடைகிறார். யக்ஷர்கள் சித்தர்கள் பன்னகர்கள் போன்ற எட்டு தனி கேட்டகரி ஆவான். அந்த எட்டு கணங்களும் திருப்தி அடைகிறார். ஊர்ந்து செல்வன பரப்பன மிருகங்கள் மரங்கள்
இவைகளுக்கும் பலி கொடுக்கப்படுகின்றது இந்த வைசதேவ அனுஷ்டானத்தின் மூலமாக. இது ஒரு அற்புதமான ஒரு நித்திய கர்மா கிரகஸ்தர்களுக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இவ எப்ப ஆரம்பிக்கணும் கிரகஸ்தர்கள்னா, கல்யாண 15 நாளைக்கு பிறகு குருமுகமாக இதை எடுத்துக்கணும். நித்திய இதை அனுஷ்டானம் பண்ணணும் மாத்தியானத்துக்கு பிறகு. ஒருவேளை என்னைக்காவது அனுஷ்டானம் பண்ண முடியலன்னா ஜலத்து மூலமா தர்ப்பணத்து மூலமா இதை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதுவும் முடியல, மந்திர பட்டனாவது பண்ணு சொல்லி. இதெல்லாம் யாருக்கு? இத குருமுகமாக எடுத்து நித்தியம் வந்து வைசதேவத்தை யதோக்தமாக அனுஷ்டானம் பண்றவாளுக்கு, அவளுக்கு ஆல்டர்னேட்டிவ் அது. இன்னும் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மொத்தத்தில் இந்த வைசதேவம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நித்திய கர்மா கிரகஸ்தர்களுக்காக விதிக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் க்ஷேமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாரோட பாதார விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண